ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு கதிர்வேல் பிளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் துசா ஒரு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் கடை ஒன்று ஓப்பன் ஆயிருக்குங்க ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு துணி கடை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் கடை ஒன்று ஓப்பன் ஆகிருக்குங்க அதுதான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து நேராக ஆப்போசிட் காலப்பட்டி போகிற ரோடு ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்திங்கன்னா ஒரு ஐநூ ஒரு ஒரு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த கடை ஓப்பன் ஆகிருக்குங்க இந்த ரோடு வந்து காலப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா பெருசாக ஓப்பன் ஆகிருக்குங்க பார்க்குறக்கே சும்மா சூப்பராக இருக்குங்க அழகாக பார்க்கிங் வசதியோடு ஒரு நூறு கார் நிறுத்தலாங்க ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு கார் வந்து நீங்கள் நிறுத்தலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானது வாங்க உள்ளே போகலாம் கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோனையுமே ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு அப்புறம் டைப்பர் குழந்தைகளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வீடு வாஷ் பண்ணுற லைசார் ஸோ இது எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க நேராக நாங்கள் வந்து இந்த பல கவுண்டருக்கு போனோங்க பல கவுண்டருக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா தர்பூசணி வெறும் பதினெட்டு ரூபா தான் வெளியே தர்பூசணி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிது ஸோ உள்ளே ரொம்ப ரேட் கம்மி கடை திறந்து கரெக்டாக ரெண்டு நாள் தான் ஆச்சுங்களாமா நிறையா ஆஃபர்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க எல்லா பழங்களும் கொஞ்சம் எல்லா கடையில விட ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு அஞ்சு ரூபாய் அப்படி வந்து ரொம்ப கம்மியாக தான் விற்கும்னு கேள்விப்பட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா மளிகை சாமானும் நிறைய ஃப்ரீ கொடுத்துருக்காங்க ஆசீர்வாத மாவெல்லாம் வாங்கினோம்னா ஒன்று வாங்கினோம் ஒன்று ஃப்ரீ ஸோ நிறையா ஆஃபர்கள்லாம் இங்கே வந்து போயிட்டுருக்குது நீங்கள் யாராவது இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வாங்கணுன்னா ஒரு மாதம் கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் இந்த ஆஃபர் இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்ல போனோம்னா எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாம்பழம் தொண்ணூற்றொம்பது ரூபா மல்கோவா ஆல்பண்ட்ஸு இப்படி எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஸோ கவுண்டரெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க பார்க்குறக்கே நல்லா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா காளான் அப்புறம் குடமொளகா இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ ஆனால் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் எல்லாமே இருக்குது ஷாலெட்டு எல்லாமே இருக்குது ஸோ அது முடிச்சோடனே அப்படியே இந்தளவு வந்தால் சோப் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோப்பு இந்த செக்ஷன் ஃபுல்லாக சோப்பு ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையானது ஒன்று ரெண்டு வாங்கிட்டேங்க நாங்கள் இது வாங்கணுங்கிறதுக்காக போல் தற்செயலாக போனோம் சரி உங்களுக்காக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாம்பு இது ஃபுல்லாக சாம்பு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவரேஜ் பண்ண உங்களுக்காக முடிஞ்செலவு ஸோ அதனோடய விலாக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்திங்கன்னா ஆயில் செக்ஷனு எண்ணெய் தொண்ணூற்றம்பது ரூபாயிலேருந்து இருக்குது நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் இருக்குது எண்ணெய் மாவு ஆட்டோ மாவு ஃபுல்லாக எண்ணெய் செக்ஷன் கோல்டு வின்னர் இது பார்த்திங்கன்னா நெய் செக்ஷன் நெய் ரொம்ப கம்மியாக இருக்குது வெளியில் விட ஒரு ஐம்பது நூறு கம்மியாக கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஜூஸு பூஸ்ட்டு அந்த மாதிரி பூஸ்ட்டு ஜூஸ் அந்த மாதிரி செக்ஷன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ராகி சேமியா வெளியில் விட ஏழு ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து இந்த குக்கரு அடுப்பு வீட்டுக்கு கிச்சன் ஷோரூம் சரி வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம் மேலே போனோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடை ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் மேலே இருக்குது ஸோ வாங்க மேலே போகலாம் மாடிக்கு போகலாம் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் எல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணுங்காட்டிக்கு எல்லோரும் வந்திருக்காங்க நம்ம அப்படியே மேலே போவோம் லிஃப்ட்டும் இருக்குது லிஃப்ட்லையும் போகலாம் ஸோ நம்ம ஸ்டெப்லேயே போயிட்டோம் ஏன்னா லிஃப்டில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க அதனால் ஸ்டெப்லேயே போயிட்டோம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஜென்ஸுக்கு டி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா டி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டு நானூறு எல்லாமே இருக்குங்க டூ நைன்டி நைன் டி ஷர்ட்டு எல்லாமே இருக்குங்க ஷர்ட்டு என்னென்ன ஷர்ட் வேணுமா லினிங் ஷர்ட்டு கம்பெனி ஷர்ட்டு எல்லாமே இருக்குங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது ஸோ இந்த ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான குக்கரு கேஸ் அடுப்பு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த பார்த்திங்கன்னா குத்து விளக்கு பூஜைக்கு தேவையான அனைத்துமே குத்து விளக்கு தவளை பொங்க வைக்க தவளை அப்புறம் அந்த கல்பூர் மேத்துறது இங்கே எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறம் இந்தள செக்ஷனுக்கு வந்தோம்னா ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டங்க கண்ணாடி ஐட்டம் தட்டு பிளேட்டு கண்ணாடி பீங்கான் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் இது பார்த்திங்கன்னா கீழே நம்ம போட்டு படுக்கிறது மேட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மேட்டு தேவையானது மேட் இருக்குது ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஐட்டுங்க பாருங்கள் மிக்கி மவுஸ் பார்த்திங்கன்னா பொம்மை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு யானை பொம்மை இந்த பொம்மை எல்லா பொம்மையுமே இது ஆக்சுவலாக ரோட்டில் விற்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கடையிலே வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு லீம்பரின்னு ஓட்டு போட்டு ரோட்டில் விற்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மாட்டிலேயே வந்துடுச்சு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்துமே இங்கே இருக்குதுங்க பேட்டு பால் ஸ்டேஷ்னரி ஃபைலு புக்கு எல்லாமே இருக்குதுங்க ஃபைலு இது பார்த்திங்கன்னா சென்ட்டு போட்டு வைக்கிறது சென்ட்டு வேணால் வாங்கி வச்சிங்கன்னா அந்த சென்ட் பாட்டில் எம்டி அதாவது சென்ட்லாம் கிடையாது எம்டியாக இருக்குது இது நல்லா இருக்குது பார்க்கவேன் சென்ட் இல்லாமல் எம்டி பாட்டிலு கண்ணாடி கிளாஸு ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸு அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சரி எல்லாம் எடுத்துகிட்டேங்க ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் மேலே ஒரு ரெண்டு மூணு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டேங்க கீழே வந்தோன்னே நேராக சரி பில் போட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழக்கடையிலலாம் பில் போட்டதெல்லாம் நம்ம அப்படியே நேராக போயிட்டு அதை எடுத்துட்டு அதையே ஏ நம்ம கீழெல்லாம் எடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு பில்லை போட்டு வெளியே வந்துட்டேங்க ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஆறு மணிக்கு போனது ஆக்சுவலாக வெளியே வரும்போது எட்டு மணி ஆகிடுச்சு ஸோ ஸ்மார்ட் பஸ் பார்க்குறக்கே நல்லாயிருக்குங்களேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நேர் நகரில் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் காலப்பட்டி ரோட்டில் நேர் நகரில் புதுசாக உதயம் ஆயிருக்கு ஸோ இங்கே யாராவது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இது இங்கே போயிட்டு எங்கள் பொருள் ஏதாவது வேணால் வாங்கி பயன்படுங்க ரொம்ப நன்றி மக்களை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க